हलो फ्रेंड्स वेलकम टू टूडी बूवी समेल इनकी नम्बर चैनल तलपाकट्टी स्टाइल चिकन बिरयानी एप्ली पाकपो चेनल फर्स्ट टाइम पाक सब्सक्राइब पाको मरकाम अंत बेल आइकॉन क्लिक पन्नुंग उड़ने वीडियोस उंगा फोन उंगलुक्कु नोटिफिकेशन वरुम वांगा वीडियो कुल पोई इंदा रेसिपी एप्ली सेयरदुन पाकलाम। तलपाकट्टी स्टाइल चिकन बिरयानी सेयरदुक्कु फर्स्ट ओरु बिरयानी मसाला नम्बर रेडी पन्निक्कलाम। अदुक्कु रेंडु स्पून कोत्तमल्लि ओरु स्पून मिळगु ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அஞ்சு ஏலக்கா பத்து கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கல்பாசி ஒரு பிரியாணி இல ஒரு அன்னாசி பூ 10 முந்திரி பருப்பு இது போல நான் உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இத மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அடுத்து 1 இன்ச் இஞ்சி 1 பச்சை மிளகாய் 12 பல்லு பூண்டு 15 வெங்காயம் 15 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்ல. அதனால நான் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இது போல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதை மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இதுலயே ஒரு கை நிறைய கொத்தமல்லி அண்ட் புதினா இலைய ஆட் பண்ணி நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணி செய்யறதுக்கு எப்பயுமே இது போல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிருக்கேன். இதில நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க பச்சை வாசனை இப்ப நமக்கு நல்லா போயிடுச்சு. இப்போ இதல நம்ம பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது போல வதக்கிக்கோங்க. அடுப்பு வந்து ஃபுல்லா மீடியம் फ्लेம்ல இருக்கட்டும். இப்போ இதல 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி mix பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தலப்பாக்கட்டி ஸ்டைல் சிக்கன் பிரியாணிக்கு நமக்கு தக்காளி ஆட் பண்ண தேவையில்லை. மட்டன் பிரியாணிக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். இதில நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்க போறேன்.
பாருங்க இப்போ நமக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ இதல்ல ஒரு அரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 டு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சி எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து ஃபுல்லா லோ फ्लेம்ல நீங்க வச்சிருங்க पद निषम पांग नमक चिकन ना वंदर ना वो इनकी रे कीरक सब अरसि और कप जीरक सब अरस की ओं कप नम्बर ती आडो नम्ब आलरे अरे कप ती चिकन वेगर नम्ब आड पड़ो इतने ना रे कप ती आड पड़ी के இது வந்து கலரி விட்டுட்டு நீங்க வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க இது போல உங்களுக்கு வந்து கொதி நல்லா வந்த பிறகு இதல கொஞ்சமா புதினா இல ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க ना वो रे कप जीरक सब अरसिया अरे मण नेर ऊरे वी एर इन अरस आड पड़ी के अरस आड पड़ पे ना कलरी विटको अरसियों तुम ना सर्द पे नम्ब दम पटकल இப்போ நமக்கு அரிசியும் தண்ணியும் ஒன்னு சேர்ந்து வந்திருச்சு இப்போ வந்து 10 நிமிஷம் தம் போட்டு வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இருக்கட்டும் ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க அப்புறமேட்டு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்ப பாருங்க நமக்கு சூப்பரா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிச்சு நீங்களும் இந்த தலப்பாக்கட்டி ஸ்டைல் சிக்கன் பிரியாணியை உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் until then bye friends